திருமணத்திற்கு முன்பு பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறது அவங்க லைஃபுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லைஃப் நினைக்கிறாங்க நம்ம பண்ணுற தப்பால் தான் நம்ம லைஃப் இப்படி ஆச்சுன்னு, ஆனால் நீ விடுற வார்த்தையால் தான் அந்த லைஃபே வந்து சின்ன தொகை ஒரு இடத்துல சேர்த்து வைக்கும்போது அந்த பெரிய அமௌண்ட்டை நம்ம லாஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒன்றுமே நம்ம ஜீரோ நிற்கும் போது அந்த சின்ன அமௌண்ட் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கை கொடுத்து காப்பாற்றுமோ அந்த மாதிரி. காலையில் கிளம்பி அந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வர்ற வரையும் அவன் படுற ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், ஒரு ஒரு இன்பம், துன்பம், இந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லு. நம்ம சொன்னால் காலையில் பண்ண மாட்டாங்களோ, ஐயோ நம்ம சொன்னாங்களோ, ஐயோ நம்மளை சொன்னால் வீட்டில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயப்படுறாங்க. அதே மாதிரி பொம்பளை பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் நம்ம லைஃப் கெரியரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவாங்களோ, வீட்டில் உட்கார வச்சிருவாங்களோன்ற பயம் இருக்குது. தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியில் வாங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். நீங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள், நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்றைக்கான டாப்பிக்கும் அது ரிலேட்டடான டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்பு பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறது அவங்க லைஃபுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாய். ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க. நானே இதை பற்றி பேசலான்னு இருந்தேன். ஏன்னா லைஃப்பில் வந்து நிறைய பேரால் பாதிச்சிருக்காங்க. சில பேர் லைஃப்பில் நினைக்கிறாங்க நம்ம பண்ணுற தப்பால் தான் நம்ம லைஃப் இப்படி ஆச்சுன்னு, ஆனால் நீ விடுற வார்த்தையால் தான் அந்த லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது. என்ன வார்த்தைன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம், எல்லாத்துலேயும் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சராசரி ஒரு பெண் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், எதுவாக இருக்கட்டும், எந்தெந்த விஷயத்தை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக்கான விஷயம்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓரளாக நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யாராக அந்த முதல்ல ஆண் பெண்ணான்றதை விட உங்களோட பர்சனல்னு ஒன்று உங்கள் லைஃப்பில் இருக்கணும். எப்படி ஒரு பர்சனல் இருக்கணும், நிறைய பேர் சொல்லுவாங்க அதை. அப்பா என் மனசெல்லாம் ஒன்றுமே வச்சுக்க மாட்டேன்பா, நான் பாட்டு கொட்டிடுவோம்பா, கொட்டிடுவேன், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். ஆமாம், நம்ம லைஃப்பில் ஆன் ஆகட்டும் பெண் ஆகட்டும், பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கணும். அந்த பர்சனல் தான் உங்களை எப்போ காப்பாற்றோன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்கள் நிற்கும் போது அந்த பர்சனல்ன்ற ஒரு விஷயம் உங்களை காப்பாற்றும். எப்படின்னா இப்போ நிறைய அமௌண்ட்டு ஒரு இடத்துல சேர்த்து வச்சாலும் ஒரு சின்ன தொகை ஒரு இடத்துல சேர்த்து வைக்கும்போது அந்த பெரிய அமௌண்ட்டை நம்ம லாஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒன்றுமே நம்ம ஜீரோ நிற்கும் போது அந்த சின்ன அமௌண்ட் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கை கொடுத்து காப்பாற்றுமோ அந்த மாதிரி நீ லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது பர்சனல்னு சில விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு நூல் மாதிரி பிடிச்சிக்கிட்டு லைஃப்பில் மேலே ஏறிடலாம். இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கும் அப்படின்றாங்கன்னா ஆஃப்டர் பிஃபோர் மேரேஜ்னே ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பிஃபோர் மேரேஜ் இருக்காங்க அப்படின்னும் போது காலேஜில் நடக்க வேண்டிய விஷயத்தை பெண்ணுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியே ஆகணும். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸார் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிறது சரி, லவ்வர் விஷயம் சொல்ல மாட்டாங்க பசங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற விஷயம், காலேஜில் நடக்கிற விஷயம், மிஸ்ஸு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நடக்கிற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூலில் நடக்கிற விஷயத்தையும் நீ ஷேர் பண்ணணும். அம்மா இந்த சார் என்னை கூப்பிட்டாரு, இதை பேசினாரு, அதை செஞ்சார், இதை சொல்லி கொடுத்தாரு, இதை செஞ்சுருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், நீங்கள் ஷேர் பண்ணணும். யார்? பெண்கள். ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணும் சரி, இல்லை காலேஜுக்கு போகிற பொண்ணும் சரி, இல்லை ஒரு ஐடியில் போகிற பொண்ணும் சரி, இல்லை ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போன கூட சரி, அந்த இடத்துல நடந்த ஒரு ஒரு இன்சிடெண்ட்டும் ப்ளஸ்ஸும் மைனஸு நான் கெட்டது நடந்ததுன்னு சொல்ல வரல, நல்ல விஷயம் கூட பேசியிருக்கலாம், உன்னை பாராட்டியிருக்கலாம், பாராட்டி நாலு பேரில் புகுந்து சொல்லியிருக்கலாம், அதை கூட நீங்கள் சொல்லுங்கள். நாலு பேர் உங்களை திட்டியிருக்கலாம், நாலு பேர் உங்களை கலாச்சிருக்கலாம், நாலு பேர் உங்களை தவறான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம், தவறான கண்ணோட்டத்தில் உங்களை பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணியே தீரணும். குறிப்பாக உனக்கு அண்ணன்னு ஒருத்தர் இருந்தால் அவங்ககிட்ட நீ சொல்லியே ஆகணும். புரியுதுங்களா? அண்ணன், மாமா, சித்தப்பா, இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு சொந்தம் வீட்டில் இருக்குன்னா, நம்மளுக்காக நாலு பேர் இருக்காங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் ரொட்டீன் நடக்கிற லைஃப்பில் விஷயத்த நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா பெருசாக வந்து விபத்தில் மாட்டிக்கிட்டு வந்து நீங்கள் சொல்லி அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும்போதே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்பா இன்றைக்கி போனோம்ப்பா காலேஜில், ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க இது பேசணும், அது சாப்பிட்டோம், அது பண்ணோம், சந்தோஷம். நான் லவ் பண்ண விஷயம் லவ்வர் பேரோ லவ்வரோட அம்மா அப்பா பேரோ சொல்ல நடக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு தைரியமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸாக அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இவ பேசினா இவன் எதுக்கு இதை பேசினா, இவனுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை லைஃப்பை பற்றி, பெரியவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருத்தன் பேசுகிறானா என்ன கண்ணோட்டத்தில் பேசுவான், ஒருத்தன் பார்க்குறானா என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பான்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் அதே மாதிரி சில பெண்கள் பார்த்திங்கன்னா, நான் முக்கியமாக அது பேசி ஆகணும், பஸ்ஸில் போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி 2024 வேர்ல்டில் நல்லா இருக்குது, ஒரு வீட்டில் 4-5 பைக் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே இன்றைக்கும் சில பெண்கள் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் பரவாயில்ல, எவ்வளோ நல்ல விஷயம், ஃப்ரீ பஸ் பாஸும் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. முக்கியத்துவம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட்டால் கொடுக்குறாங்க, அதில் ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது. ஆனால் ஃப்ரீ பஸ் இருக்குது, பெண்கள் பஸ் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு பஸ்ஸில் போகிற பெண்களும் பார்த்திங்கன்னா எவ்வளோ மன உடைச்சலில் போகிறாங்கன்னு சத்தியமாக அது பார்க்கும்போது நம்ம ஃபேஸில் தெரிஞ்சிடும். காலையில் கிளம்பி அந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வர்ற வரையும் அவன் படுற ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், ஒரு இன்பம், துன்பம், இந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள். இவங்க போய் சொன்னால் உடனே போய் அவனை குத்துவோம் வெட்டுவோம் அடிவன் பண்ண போகிறது கிடையாது. அது யார் என்ன மாதிரி சட்டத்தில் இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அப்படி இல்லையே அப்படிப்பட்ட வேலையே நம்மளுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? நம்ம காலேஜுக்கு அனுப்புறது இதுக்கு, படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு, வேலைக்கு அனுப்புறதுக்கு, உங்கள் லைஃப்பில் நீ ஒரு அச்சீவ் பண்ணணும்னு அனுப்புறது. ஆனால் சில பேரால் ஒரு விபத்து உனக்கு நடக்குது, சில பிரச்சனைகள் நடக்குதுன்னா அந்த விஷயத்த கூட நீ மறைச்சிட்ட அப்படின்னும் போது அப்போ உனக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஆமாம். ஏன்னா நமக்கே ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கும்போது அந்த பாதிப்பை மீறி அந்த வேலை வேணுமா வேணாமான்றதை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட டிசைட் பண்ணுவாங்க. அம்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிற, நீ தேவையில்லம்மா, போவே போகாத, உன்னை ஒருத்தங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறானா அந்த இடத்துக்கு நீ போகாதம்மா, ஒரு ஒரு இடத்துல ஒரு சார் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அந்த இடத்துக்கு நீ போகாதம்மா, யார் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஆனால் ஐயோ நம்ம சொன்னால் பெருசாகிடுமோ, ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க பிரச்சனை ஆகட்டும், அப்போ தானே விஷயம் சொன்னால் தானே வெளியில் தெரியும், நீ படுற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சொன்னால் தானே தெரியும், நீ பாடக்கு எதாவது நீட்டாக போகிற நீட்டாக வர. எங்கம்மா பொம்பளை பசங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாக்கிட்டே பேசுகிறது இல்லையம்மா, அவங்க ஃபோனே எடுக்கிறது இல்லையம்மா. சொல்லுங்கள், லவ்வர் பண்ண அரை மணி நேரம் பேசுகிறாங்க, ஆனால் அம்மா பண்ண அரை நிமிஷம் பேச மாட்டாங்க. அம்மா வந்துட்டுருக்கம்மா, ஆந்திவே வந்துட்டேன், சாப்பிட்டேன், ஆ ரைட் நான் கூப்பிட்றேன், அவ்வளோதான். ஆனால் இதே லவ்வர் பேசிட்டோம், சொல்லுடா, ம் சொல்லுடா, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு, ம் சொல்லுடா, என்னத்தை சொல்லுடா, சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாள், என்னத்தை புதுசாக சொல்ல போகிறான், இல்லை மாலை நம்ம என்ன செஞ்சு சொல், வானம் பூமியாகும் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே அவ்வளோதான். ஆனால் ஒரு ஒரு லவ்வருக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஒரு வெளியாளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஒரு சொசைட்டிக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இது எல்லாமே நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ராணி மாதிரி இருக்கலாமா? ஆல்ரெடி வீட்டில் ஒரு பொம்பளை குழந்தை பிறந்தாலே சொல்கிற முதல் வாரத்தை லட்சுமி வீட்டுக்கு வந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து பிறந்த குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பையன் பிறந்துட்டானா, ஆ ரைட்ப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு, அவ்வளோதான். ஆனால் யோகராஜன் சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஒரு பொம்பளை குழந்தை வீட்டுக்கு லட்சுமி வந்துச்சுப்பா, ஒரு தேவதை பிறந்துச்சுப்பா, கருப்போ வெள்ளையோ அழகோ அது அப்பறப்பட்ட விஷயம். ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறாங்களே, எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு பெண் இல்லைன்னா உலகமே இல்லை. அந்த அளவுக்கு பெண்களுக்கு தேவையான முக்கியத்துவம் இருக்கணும் போது உங்களுக்கு நடக்கிற விஷயத்தை நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள். எதுக்காக இவ்வளோ நேரம் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் வந்து நம்ம நடக்க வேண்டிய ரொட்டீனான விஷயத்தை பிஃபோர் மேரேஜில் உனக்கு சேஃப்டியாக இருக்கிற ஒரே பர்சன் யாருன்னா அப்பா அம்மா மட்டும்தான் பர்சனல் லைஃப்பில். இது தவிர்த்து நீ யார்கிட்ட எந்த விஷயம் ஷேர் பண்ணாலுமே அது எதனால் ஒரு சூழ்நிலை வந்து உன்னை விபத்தில் தான் கொண்டு போய் விடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் எது நடந்தாலும் வீட்டை விட்டு காலையில் போய் நைட்டு வந்தீங்கன்னா நடந்த விஷயத்தை ஒரு கொஞ்சம் சொல்லலாம் கூட, ஒரு 50% தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அதில் நல்லது கெட்டது அவங்க பார்த்து உங்களை ஊக்கம் கொடுப்பாங்க. உங்களை வேணான்னு என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம சொன்னால் காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்களோ, ஐயோ நம்ம சொன்னால் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களோ, ஐயோ நம்மளை சொன்னால் வீட்டில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயப்படுறாங்க. அவங்க விடாமல் விட்டால் லைஃபு உங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். பெற்றவங்க வந்து என்றைக்குமே பிள்ளைங்களை வந்து பாரமாக நினச்சது கிடையாது. அது எப்படிப்பட்ட சூழ் இருக்கப்பட்டவனோ இல்லாதப்பட்டவனோ யாராக இருந்தாலுமே பாரமாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அதே மாதிரி பொம்பளை பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னால் நம்ம லைஃப்பு கெரியரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவாங்களோ, வீட்டில் உட்கார வச்சுருவாங்களோன்ற பயம் இருக்குது. தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியில் வாங்க.
நீங்களே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள், வீட்டில் சொல்லுங்கள், நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்தது, இது மாதிரி ஆச்சு, எனக்கு இதை முடிச்சு விடுங்க, அதுக்கப்புறம் நான் ரொட்டீனாக போகணும், தைரியமாக பேசுங்க. பெண்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து உங்கள் நடந்த விஷயத்தை நீங்கள் மனசை விட்டு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. பாரத பாயின் யாரும் சொல்ல மாட்டாங்க, பாரத தாயின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, பெண்கள்ன்ற விஷயத்தை அவ்வளோ ஒரு போல்டான எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்குது, உங்கள் விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு லைஃப்பில் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுறாங்க. இதை செஞ்சு அப்படிலாம் வேணும்னு சொல்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். ஒரு பெண் அப்படின்றவ வந்து திருமணத்திற்கு முன்பு எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஃப்ராங்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நல்ல தகவலாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.